அப்போ வந்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே. ஹலோ, ஹாய், வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஆர்ஜே சங்கர். என்னடா சங்கர் அண்டைக்கு வந்து கிச்சனை காட்டுறதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? என்னட்டு சொல்லி சொன்னால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பசி வந்துட்டு, அதாவது காலையிலேயே இருக்கட்டும் இரவுலையாக இருக்கட்டும், அப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஒரு சாப்பாடு செய்து சாப்பிடணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? நான் வந்து இதைத்தான் செய்து சாப்பிடுவேன், அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதுதான் எங்கள்கிட்ட கிச்சன். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுப்பு இதில் இருக்குது, இதான் எங்கள்கிட்ட அடுப்பு. கொஞ்சம் அப்படி இப்படி தான் கிடக்கும், அதெல்லாம் கண்டுவிடக்கூடாது. தேவையான சாமான் என்ன வேண்டும் சொல்லி பார்த்தால், 2 முட்டை, அதே போல் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நான் வந்து இதில் நறுக்கி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2 நூடுல்ஸ் கப், மற்ற பேக்கெட் நூடுல்ஸும் எடுக்கலாம் நீங்கள் வந்து. இதுவும் இதென்னா நான் கூடுதலாக இதான் யூஸ் பண்ணுவேன். அப்போ அதை வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து உடைச்சி வச்சுருக்கிறேன். அப்போ வந்து அதை உடைச்சி தெஞ்சிருக்கேன். அதே போல் எண்ணெய் நான் வந்து ஒலிவ் ஆயில் தான் பாவிப்பேன். அப்போ வந்து இதில் இருக்குது, அதுக்கு தேவையான மிளகாத்தூளை இருக்கட்டும், மேலது வந்து மஞ்சத்தூள், மற்ற உப்பு எல்லாம் வந்து இதில் தெஞ்சிருக்கு. இப்போ வாங்க செய்முறையை பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து அது கொதிக்குது. அப்போ கொதித்து வரைக்க நாங்கள் அந்த நூடுல்ஸ் எல்லாம் சின்ன சின்ன துண்டை உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். இதில் ஆட் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி தண்டு வரும். அதுக்கு பிறகு அதுக்குள்ளே இருக்கிற சின்ன பேக்கெட் ரெண்டு இருக்கும் அந்த நூடுல்ஸ் உள்ள, அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னு சொல்லிச்சு அதை தெரியும், அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் கிடக்கு. அதே போல் எண்ணெய் இருக்கும்போதுக்குள்ள அந்த எண்ணெய் பேக்கெட்டையும் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு விரும்பினா வந்து நீங்கள் வந்து இதோட சேர்த்து நீங்கள் வந்து போஞ்சி, கேரட், இதுகளெல்லாம் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியாக நறுக்கி இதோட போட்டு கொதிக்க வச்சும் நீங்கள் இதெல்லாம் நான் வந்து அதை பெருசாக காவிக்கிறேன் இல்லை. இப்போ அதுக்குள்ளே இருக்கிற எண்ணெயை வந்து நான் இதில் இதையும் ஆட் பண்ணி தான், ஆட் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து கொஞ்சம் உரைப்பு தேவை, அதால் வந்து நான் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்போ வந்து தேவையான நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம், இல்லையென்று சொல்லி சொன்னால் பச்சை மிளகாய் உள்ளையும் போட்டுக்கொள்ளலாம். இல்லாத உங்களுக்கு உரைப்பு தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் ஆட் பண்ண தேவையில்லை. அவங்க அவங்களோட இதுக்கேற்றாமல் இதை சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். அப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலரில் வந்துருக்குது. இப்போ வந்து நூடுல்ஸு செய்து முடிஞ்சுது. அப்போ வந்து அதை எடுத்து வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முட்டை, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மற்றது வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதெல்லாம் வந்து நான் வந்து இதில் வந்து ஒன்றாக இதுண்டு. இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, அதை வந்து ஒரு முட்டை பொய்யலுக்குரிய மாதிரி நான் வந்து இதை வந்து இப்போ அடித்து எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இதில் வந்து இப்போ எல்லாம் இதுண்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு முட்டை பொய்யலுக்குரிய மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது. அப்போ அதை வந்து ஒரு பக்கம் எடுத்து வைப்போம். இப்போ வந்து வாங்க செய்முறையை பார்க்கலாம். இதை எப்படி செய்ய போகிறேன், என்னடா முட்டையும் இதெல்லாம் நூடுல்ஸ் எல்லாம் போட்டு ஒன்றா தானே செய்வாங்க, நான் மட்டும் என்னடா வித்தியாசமாக கொஞ்சம் விதிகரான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆம், பாருங்க இப்போ வந்து வீடியோவை. இப்போ வந்து நான் வந்து ஒலிவ் ஆயில் எடுத்துட்டேன். ஒலிவ் ஆயில் எடுத்து வந்து இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு பாத்திரத்தில் வந்து இதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாத்திரத்தை வந்து நாங்கள் அடுப்பில் வச்சாச்சு. இது நல்லா வந்து அடுப்பை குறைச்சி வைக்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால் இல்லையா சொன்னால் தீஞ்சு போடும். அப்போ வந்து இந்த நான் வந்து அடுப்பை வந்து நல்லா குறைச்சி தான் வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஆனால் இதில் பார்க்க பெருசாக விளம்பி எரிகிற மாதிரி கிடக்கும், அப்படி இல்லை, நான் நல்லா குறைச்சி வச்சிருக்கிறேன். அப்போ வந்து அந்த எண்ணெயை விட்டுட்டு அந்த முட்டையை வந்து இதில் வந்து ஊற்றியாச்சுது. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை பொரிஞ்சு ஒன்றிருக்குது. அப்போ வந்து நல்லா குறைச்சி வச்சுருக்கிறேன், இல்லையாண்டா தீஞ்சு போடும் இல்லையா, அதுக்காக வந்து நல்லா குறைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த செய்து வச்சுருக்கிற நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலுக்கு வந்து அப்படியே பரவி அதை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து அதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்களா, நூடுல்ஸுக்கு முதல் வந்து முட்டை பொரியல் இருக்குது, அதுக்கு மேலே வந்து நூடுல்ஸ், ஆனால் இன்னும் வந்து அடுப்பு இதாக தான் இருக்குது. அதெல்லாம் இதண்டு முடிய அதை அப்படியே திருப்பி போட்டால் இந்த மாதிரி தான் வரும். இதுதான் நான் இப்போ செய்திருக்கிற வேகமாக செய்யக்கூடிய நல்ல ருசியான அருமையான சாப்பாடு. அப்போ நீங்களும் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்.